அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி சபலத்தின் பிடியிலிருந்து சமூகத்தை காப்போம். சில தினங்களாக பார்த்திங்கன்னா நம்முடைய காதோரத்தில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட பெண்ணின் அழுகுரல் மட்டும் இல்லைங்க, நம் தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த அவலக்குரல். இந்த அவலக்குரல் இன்று நேற்று அதற்கு முந்தின நாள் மட்டும் ஒலிக்கிறேங்க. பல்லாண்டு காலமாக பெண்களுக்கு கிடைக்கப்படும் அநீதி தான் இந்த அவலக்குரல். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பெண்ணின் குரலாக ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு இதுவரைக்கும் எட்டவே இல்லை. இந்த காணொலியில் இதற்கான நிரந்தர தீர்வுக்கு என்ன வழி என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சபலம் இல்லாத சமூகத்தை உருவாக்க நாமெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது மூன்று முக்கிய நிபந்தனைகள். ஒன்று, போதை இல்லாத சமூகம். இரண்டு, கடுமையான சட்டம். மூன்று, ஒவ்வொரு மனிதனும் மேற்கொள்ள வேண்டிய கர்வம் பிடித்த தன்னொழுக்கம். இந்த மூன்றை பற்றி தான் இந்த காணொலியில் தெள்ளத்திலே விளக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், இந்த மூன்றை பற்றி தான் எல்லோரும் சொல்லிட்டாங்களே, நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். இந்த மூன்றை பற்றியும் இந்த காணொலியில் நம்ம வேறு விதமாக யோசிக்க போகிறோம். அதே போல் இனி வரும் நாட்களில் நம்ம கடைபிடிக்க போகிறோம். வாங்க, என்ன சொல்ல போகிறோன்னு நீங்களும் கேளுங்க. முதல் நிபந்தனை, போதை இல்லா சமூகத்தை உருவாக்குறது. போதை இல்லா சமூகத்தை உருவாக்குறது அவ்வளோ எளிதான ஒன்றா? நிச்சயமாக இல்லை. காரணம், மதுக்கடைகளை மூட சொல்லி நாம் நம்ம அரசிட்ட எத்தனையோ முறை கோரிக்கை வச்சிட்டோம். அரசு அந்த கோரிக்கைக்கு செவி கூட சாய்க்கலை. காரணம், மது தரும் வருமானத்தில் தான் இன்று ஆட்சியே நடக்குது. சரி, அப்போது போதையில்லா சமூகத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அந்த போதையிலிருந்து விடுபட்டே ஆகணும். அப்படி விடுபட்டால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அந்த சாத்தியமும் சாத்தியப்படுமா? நிச்சயம் இல்லை. காரணம், ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாயிட்டா அதிலிருந்து அவன் மீண்டு வருவது மிகப்பெரிய கடினம். ஓரிரு தினங்கள் விரதம் போல நிச்சயமாக இருக்கலாம், ஆனால் மீண்டும் அவன் அந்த மதுப்பாட்டில் தூக்கு தொடங்குறான். சரி, எப்படித்தான் இந்த சமூகத்தை போதைகளாக சமூகமாக மாற்றுறது? அதுக்கு வேறொரு வழி இருக்குங்க. என்ன வழினா, ஒரு மனிதன் முதன் முதலாக போதைக்கு அடிமையாகும் பொழுது அவன் நண்பன் வாங்கி கொடுத்து தான் குடிக்கே தொடங்குறான். அப்போ இதனுடைய ஆணிவர் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒருவன் வாங்கி கொடுத்து குடிப்பதனால தான் உருவாகுது. இனி நீங்கள்லாம் ஒரு முடிவு எடுங்க. என்ன முடிவுனா, நான் தான் குடிக்க பழகிட்டேன், என்னால் நிறுத்த முடியலை, இனி ஒருபோதும் யாருக்கும் நான் மது வாங்கி தரமாட்டேன் என் கை காசிலிருந்து அப்படின்னு முடிவெடுங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் இந்த முடிவை எடுத்தாலே போதும், நான் குடிப்பது தற்கொலை, நான் பிறருக்கு வாங்கி கொடுப்பது கொலை என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் எழ வேண்டும். நான் இனி நான் குடித்தாலும் நான் ஒருபோதும் பிறருக்கு வாங்கி கொடுப்பதில்லை அப்படிங்கிற முடிவை ஒவ்வொருத்தரும் எடுங்க. நிச்சயமாக போதைகளா சமூகம் மிக விரைவில் எழும். இரண்டாவது நிபந்தனை, கடுமையான சட்டம். கடுமையான சட்டம்னா சட்டப்படி தண்டனை என்பதல்லங்க, சபலம் நீக்கும் தண்டனை. இதுபோல் பாலியல் வன்குணருக்கு உட்படுறவ அனைவருக்கும் சபலம் நீக்கும் தண்டனை தான் மிகச்சரியான தண்டனையாக இருக்க முடியும். அவன் திருப்பி சபலமாக படக்கூடாது. அப்படி சபலப்பட்டால் கூட அதுக்கு வழியே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு தண்டனை தான் அதுக்கு சரியான தண்டனையாக இருக்க முடியும். மூன்றாவது நிபந்தனை, மிக முக்கியமான நிபந்தனை. முதல் இரண்டு நிபந்தனைகள் பிறரை சார்ந்தது, ஆனால் மூன்றாவது நிபந்தனை தன்னை சார்ந்தது, தன் ஒழுக்கத்தை சார்ந்தது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னை கர்வத்தோடு ஒழுக்கத்துக்குள் உட்படுத்த வேண்டும். அதப்படி கர்வத்தோடு ஒழுக்கத்துக்குள் உட்படுத்த வேண்டும் என்று தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆணும் நான் ஒரு பெரும் சரித்திரவாதி, நான் சாதிக்க பிறந்தவன் என்ற திமிரோடு, இப்படி சாதிக்க பிறந்த என்னை ஒருத்தி தொட்டு பார்க்கன்னா சும்மாவா, அவளுக்கு அந்த கொடுப்பனை இருக்க வேண்டும் என்ற திமிர் இருக்க வேண்டும். அப்படி திமிரோடு இருக்கும் ஒரு ஆணால் நிச்சயம் இந்த சமூகம் காக்கப்படும், சபலம் இல்லாமல் இந்த சமூகம் நடத்தப்படும். சரி, ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் என் கற்பை ஒருத்தனுக்கு பரிசளிக்கிறேன், நான் என்னை ஒருத்தனிடம் இழக்கிறேன் என்றால் அவனுக்கு அந்தளவு தகுதி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்குத்தான்
நான் என்னை இழப்பேன் என்ற பிடிவாதமும் கருவும் இருக்க வேண்டும். கண்டவனிடமெல்லாம் நான் என்னை இழந்துவிட மாட்டேன் என்று தெளிவு பிறக்கும் பொழுது அந்த பெண் நிச்சயம் காக்கப்படுவாள். தந்திமிர் உள்ள ஆணால் இந்த சமூகம் காக்கப்படும். பெண் இந்த கருவத்தோடு இருக்கும் பொழுது அவள் தன்னைத்தானே காத்துக்கொள்வாள். இந்த மூன்று நிபந்தனைகளையும் நாம் அனைவரும் இனி கடைபிடித்தால் போதும், இனிவரும் தலைமுறையாவது இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் தடுக்கப்படும். அனைவரும் இந்த மூன்று நிபந்தனைகளை இன்றே உறுதியெடுப்போம் கடைபிடிக்க. மேலும் இதுபோல படைப்புகளை பார்க்க மறக்காமல் எனது பக்கத்தில் இணையுங்கள். விரைவில் வேறு சில படைப்போடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ்தாசன், தமிழ் எனது மூச்சு, அது இருக்கும் வரை நான் இருப்பேன். நன்றி.